ஹலோ மை டியர் நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கறது வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இனி காலையில் என்ன வீடியோ பண்ணலாம் ஆடியன்ஸுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இமைக்கா நோடிகள் படத்தோட ட்ரைலர் வந்து ஆக்சுவலாக வந்திருந்தது. டிமோண்டி காலனின்ற ஒரு படம், அந்த ஒரே படம் தான் முதல் படத்துலேயே வந்து எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சு இயக்குனர்னா கண்டிப்பாக அஜய் ஞானமுத்து. அவரோட டேரக்ஷனில் வர படன்றதை தாண்டி உள்ள ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்குதுன்னு சொல்லலாம். அதர்வா, நயன்தாரா, இது எல்லாருக்கும் மேலே அனுராக் கஷ்யப், அதாவது வந்து நார்த்தில் வந்து ஒரு ஜாம்பவான்னு சொல்லலாம் டேரக்ஷனில், அவரை வந்து இந்த படத்தில் வந்து நடிக்க வச்சுருக்காங்க. இந்த படத்தை ட்ரைலரை பார்த்த படத்தில் வந்து எப்பேற்பட்ட ரோல் இருக்கும்ன்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. அதர்வாக்கு வந்து ஃபீமேல் லீடர் ராஷி கண்ணா இருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர்வாவோட லவ்வரை வந்து அனுராக் கஷ்யப் வந்து கடத்திடுறாரு, அதை தேடி வந்து அதர்வா போறாருன்ற மாதிரி தான் வந்து கதை ஒரு பேட்டர்ல இருந்தாலும், ஒரு சீன்ல வந்து அதர்வாவை வந்து நயன்தாரா கட்டி பிடிக்கிறாங்க. அப்போ ஒரு குட்டி பாப்பா வந்து நயன்தாராவோட பக்கத்தில் இருக்கு. எப்படி எப்படிலாம் நம்மளுக்கு திங்க் பண்ண தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நயன்தாராவோட ஹோன் பிரதரா அதர்வா இருப்பாரோ, நயன்தாராவுக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை வந்து இருக்குதோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா கிளைமேக்ஸ் சீன் வந்து ஆர் யூ ஓகே பேபி அப்படின்ற மாதிரி வந்து விஜய் சேதுபதி வந்து ஒருத்தங்க கேட்கிறாரு. அவங்க வேற யாரும் கிட்ட நயன்தாரா தான் கேட்கறாரு. நயன்தாராவும் விஜய் சேதுபதி ஒன்னா இருக்கிற மாதிரியான போட்டோஸ் வந்து வந்திருக்கு. என்னடா விஜய் சேதுபதி படத்தில் இருக்காரான்னு கேட்குது எனக்கு புரியுது. விஜய் சேதுபதி வந்து மொத்த படத்துல கிட்டத்தட்ட 10-15 சீன் தான் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. விஜய் சேதுபதிக்கும் நயன்தாராக்கும் வந்து கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும், அண்ட் விஜய் சேதுபதி என்னன்றது சரியா சொல்ல வரல. அண்ட் வந்து அதர்வா இவங்க மூணு பேரும் ஒரு ஃபேமிலியா இருக்கும் போது அதரோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து அனுராக் கஷ்யப் வந்து கடத்திடுறாரு கொலை பண்ணணும்ன்றதுக்காக. அதை எப்படி வந்து நம்ம நயன்தாரா வந்து தேடி போறாங்கன்றதா அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா அந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நயன்தாரா அண்ட் அனுராக் கஷ்யப் இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சேசிங் அந்த மோதல் தான் படத்தோட கதையா இருந்தாலும், ஒரு சில ஷாட்ல வந்து அதர்வாவும் அனுராக் கஷ்யப்பும் வந்து நேருக்கு நேர் மோதி கொண்டிருக்க சீன்ஸ்லாம் படத்துல இருக்கு. ஆனா ஒரு இடத்துல கூட நயன்தாரா வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து அனுராக் கஷ்யப்பை பார்க்குற சீன் வந்து மொத்த ட்ரைலர்லையும் இல்லை. உதாரணத்துக்கு சொன்னால் நம்ம துப்பாக்கி படத்தில் எப்படி தளபதியும் வில்லனை வந்து ஓடிட்டே இருப்பாங்க, ஆனால் கிளைமேக்ஸ் சீன்ல தான் ரெண்டு பேரும் மீட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ல வந்து இந்த படம் இருக்குமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. எதிராயமா சம்மந்தமே இல்லை நம்ம துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வந்து இந்த படத்தோட கனெக்ட் பண்ணுறான்னு நீங்கள் கேட்குது எனக்கு புரியுது. ஏன்னா துப்பாக்கி படத்தில் ஒன் ஆஃப் த அஸ்ட் நேரம் தான் நம்ம அஜய் ஞானமுத்து. ஒருவேளை அதே டேஸ்ட்ல வந்து இந்த படத்தை வந்து அவர் பண்ணியிருப்பாரான்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகமும் நம்மளுக்கு எழுந்திருக்கு. ஸோ மொத்தத்தில் வந்து நயன்தாரா நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அறம் படம் நிறையதுல ஃபீமேலிலே ஒரு வெயிட்டான படங்கள் பண்ணியிருந்தாலும், இந்த படத்தில் வந்து அஞ்சலி, விக்ரமாதித்தன், சிபிஐ என்ற ஒரு அந்த ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து நயன்தாரா பண்ணிக்கிறதுனால சிபிஐயா நயன்தாரா இந்த படத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. நாச்சியார் என்ற ஒரு படத்தில் ஜோதிகா வந்து அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை ஒன்று சொல்லி மிகப்பெரிய சர்ச்சை வந்து ஏற்படுத்தியிருந்ததோ, அதே மாதிரி இந்த படத்தில் சன் ஆஃப் பீச், ஃபக்கிங் சன் ஆஃப் பீச் இஸ் நோ மோர் அப்படின்ற மாதிரியான கெட்ட வார்த்தைகள்லாம் உள்ள வருது. இதுக்கு வந்து எவ்வளோ பெரிய எதிர்ப்பலைகள் ஏற்படுத்தி அந்த படத்துக்கு எந்தளவு ப்ரமோஷன் கிடைக்கும்ன்றது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆக மொத்தத்தில் இந்த குட்டி ட்ரைலர் பார்க்கும்போது நம்ம தோணுன விஷயம் என்னன்னா, ஒரு எஜ் ஆஃப் சீட்டில் உட்கார வச்சு நம்மளை எக்ஸைட்மெண்ட்டோட எடுத்துகிட்டு போகிற ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக கண்டிப்பாக இந்த இமைக்கா நோடிகள் இருக்கும்ன்றதை மட்டும் நம்ம இந்த இடத்துல உறுதிப்படுத்திக்கலாம். டெக்னிக்கல் வைஸ் இந்த படம் எப்படி இருக்குன்றதையும் நான் கொஞ்சம் சின்னதாக சொல்லிடுறேன். எப்பவுமே வந்து ஒரு சில சினிமாட்டோகிராஃபர் பண்ணுறதை பார்க்கும்போது அந்த சினிமாட்டோகிராஃபி தொட்டு அப்படியே கண்ணில் ஒத்திர மாதிரி இருக்கும். அந்த வகையில் ஆடி ராசேகர் வந்து படத்தை சினிமாட்டோகிராஃபி பண்ணிக்கிறாரு. ட்ரெண்டிங்கான மியூசிக் டைரக்டர் ஹிப்பாபாதி வந்து ஆக்சுவலாக அந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. புவன் ஸ்ரீனிவாசன்ன்றவர் வந்து இந்த படத்துக்கு எடிட் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேலே பட்டுக்கோட்டை பிரபாகரன் வந்து டைலாக்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ எது எப்படி இருக்கும் இந்த டைலாக் சினிமாட்டோகிராஃபி அண்ட் மியூசிக்லாம் படத்தில் தரமாக இருக்கும், அதில் பட்டுக்கலாம் பேக்ரவுண்ட் ஸ்கோரெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படலாம். இந்த வருஷத்தில் வர முக்கியமான படங்கள்லாம் கண்டிப்பாக இமைக்கா நோடிகளுக்கும் ஒரு முக்கியமான இடம் உண்டு. லாஸ்ட்டாக வந்து த வெரி சோன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. VERY தான் வெரி, ஆனால் இவங்க போட்டுக்கிற வெறியே வேறு லெவலில் இருந்தது. ஒரு மாதிரி ரத்த கலமாக இருந்தது படமும். அதனால தான் பின்னாடி பேக்ட்ராப்பு ரெண்டு சொக்கம் ரெட் கலரில் போட்டுன்னு வந்து உங்கள்கிட்ட நான் வீடியோ பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் இமைக்கா நோடிகள் படத்தோட ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறம் எப்பேற்பட்ட எக்ஸைட்மெண்ட் உங்கள் மனசுக்குள்ள தோன்றுச்சுன்ற கருத்துக்களை மறக்காமல் உடனே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை விட முக்கியமான டிவி ஃபாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்செப்ட் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதோட டாட்டா, பை பை. அப்டேட்ஸ் தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சாலும் பிடிக்கட்டும், தயவு செஞ்சு ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. எப்படி முடிச்சேன்னா எல்லாத்தையும் ஒரே பாயிண்ட்ல.